வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் ஆகஸ்ட் 10 காலை 6 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தின் மொத்த கடனாக 5.70 லட்சம் கோடியாக உள்ளது. அரசு பேருந்து 1 கிலோமீட்டர் ஓடினால் ₹59 நஷ்டம் ஏற்படுகிறது. இப்படி முழுக்க முழுக்க நிதி சுமையால் அரசு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மேலும் 1929 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1886 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிரடி. ஆடி பூர விழாவை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் இன்று மற்றும் நாளை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. கொரோனா தொற்றிலிருந்து குணமானவர்களுக்கு 1 டோஸ் ஃபைசர் தடுப்பூசி போதும். ஆய்வில் தகவல். கடல் வழித்தடங்கள் உலக வணிகத்தின் உயிர் நாடிகள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திமுக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பதில் சொல்வோம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மேகதாது அணை கட்ட தேவையான அனுமதி பெறுவேன். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உறுதி. சிக்கலான நேரங்களில் பிரதமரின் கிசான் நிதி உதவுகிறது. திருச்சி விவசாயிகள் பாராட்டு. நேற்று நாடு முழுவதும் 19,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. வரியை உயர்த்துவது என்பதெல்லாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல என்று தினகரன் காட்டம். வைகை அணையிலிருந்து 11ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. பதக்கம் என்று நாடு திரும்பிய ஒலிம்பிக் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. வீரர்களை கௌரவித்தது மத்திய அரசு. ஆவின் பால் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் விண்ணப்பத்தில் தனிநபர் விவரங்களை வழங்க தேவையில்லை. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இயக்குநரகம் அறிவிப்பு. அரக்கோணத்தில் ஓட்டுநரின்றி தானாக நகர்ந்து சென்ற மின்சார ரயில். பெண்டோகிராஃப் உடைந்ததால் தானாக நின்றது. அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி. வணக்கம்.